மோடி பிறந்த நாள் போட்டி போட்டு வாழ்த்துக்கள் சொன்ன தமிழ்நாட்டின் தளபதிகள் என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் 74வது பிறந்த நாளை முன்னிட்டு தமிழக ஆளுநர் ரவி, முதலமைச்சர் ஸ்டாலின், பாமக நிறுவனர் ராமதாஸ், நடிகர் விஜய் உள்ளிட்டோர் வாழ்த்துக்களும் தெரிவித்துள்ளனர். மோடியின் தலைமையில் இந்தியா வளர்ச்சிப் பாதையில் முன்னேறி வருவதாகவும் அவர் தமிழ் மொழி மீது அளப்பரிய அன்பும் இருப்பதாகவும் தலைவர்கள் பாராட்டியுள்ளனர். அதாவது, இந்தியாவின் ஆட்சி அதிகாரத்தை 3வது முறையாக கைப்பற்றி அசத்தியவர் மோடி. இன்று தனது 74வது பிறந்த நாளை கொண்டாடி வருகிறார். அவர் பிறந்த நாளையொட்டி தேசிய தலைவர்கள் முதல் மாநில தலைவர்கள் வரை வாழ்த்துக்களும் தெரிவித்து வருகின்றனர். தமிழக ஆளுநர் ரவி வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், பிரதமர் நரேந்திர மோடியின் பிறந்த நாளில் அவர் நீண்ட ஆயுளுடன் ஆரோக்கியத்துடனும் வாழ தமிழ்நாட்டு மக்கள் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றனர் என்றும், அவரது புரட்சிகரமான மாற்றத்தை ஏற்படுத்துவதல்ல, தலைமையின் கீழ் தேசம் 2047 ஆண்டுகளுக்கும் வளர்ச்சி அடைந்த பாரதம் என்ற அதன் இலக்கை நோக்கி தன்னம்பிக்கையுடன் முன்னேறி வருகிறது என்றும், சிங்கப்பூரில் திருவள்ளுவர் பண்பாட்டு மையம், மலேசியாவில் உள்ள பல்கலைக்கழகத்தில் திருவள்ளுவர் இருக்கை, பனராஸ் இந்து பல்கலைக்கழகத்தில் சுப்பிரமணிய பாரதி இருக்கை மற்றும் ஆண்டுதோறும் காசி தமிழ் சங்கமம், சௌராஷ்டிரா தமிழ் சங்கமம் மற்றும் நாடாளுமன்றத்தில் புனித செங்கோலை நிறுவியது ஆகியவை தமிழ் மொழி மற்றும் தமிழ் கலாச்சாரம் மீது பிரதமருக்கு இருக்கும் அளப்பரிய அன்பை வெளிப்படுத்துகின்றன என்றும், தேசத்துக்கு அவரது தொலைநோக்கு தலைமை என்றும் தொடர நமது பிரார்த்தனை செய்வதாகவும் கூறியுள்ளார். அதற்கு அடுத்தபட்சமாக தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மாண்புமிகு பிரதமர் மோடிக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். தாங்கள் நீண்ட காலம் நிலைத்த உடல் நலத்தோடு திகழ்ந்திட வாழ்த்துவதாக தெரிவித்துள்ளார். பாமக நிறுவனர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய 74வது பிறந்த நாளில் அவருக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும் தெரிவித்துள்ளார். அவர் அனைத்து நலன்களும் நீண்ட காலம் மகிழ்ச்சியுடன் வாழ வேண்டும் என்றும், இந்திய திருநாட்டை வழிநடத்த வேண்டும் என்றும் வாழ்த்துகிறேன் என தெரிவித்துள்ளார். தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வாழ்த்து செய்தியில் அவர் சொல்லியிருப்பதாவது, பிரதமர் நரேந்திர மோடிக்கு எனது இதயபூர்வமான பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நல்ல ஆரோக்கியம், மகிழ்ச்சி, நீண்ட ஆயுளோடு இருக்க பிரார்த்திக்கிறேன் என விஜய் அவர்களும் தெரிவித்துள்ளார். இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம ஏஷியாநெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.